கவிதா வினிதா, அம்மா வேலைக்கு போயிட்டு வரேன், வீட்டுல பத்திரமா இருக்கணும் சரியா? அம்மா எங்க வேலைக்கு போறீங்கம்மா? நம்ம ரெண்டாவது தெருவுல கேக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, கேக் செய்யறவங்களா கேட்டாங்க, அதனால நான் செலக்ட் ஆயிருக்கேன், நான் போயிட்டு வரேன். இதோ மிஷின்ல போட்டு வச்சது துணிய மறந்துட்டேனே, அச்சச்சோ இதை வேற காய வைக்கணும் போல. கவிதா வினிதா, அப்பா என்ன பண்றாங்க? என்னங்க? கொஞ்சம் இங்க வாங்க, மிஷின்ல இருந்து துணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், மிஷின்லயும் நிறைய இருக்கு, அதுதான் கொஞ்சம் காய வைங்களேன், வெளியே வேற ஒரே மழையா இருக்கு. பாவம், அம்மாக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணலாம், இந்த காட் எடுத்து போட்டு மேல துணி எல்லாம் போடலாம் சரியா? ரொம்ப தேங்க்ஸ் கவிதா, இந்தா இதெல்லாம் நீங்க போட்டுருங்க, கொஞ்சம் துணி இருக்குல்ல அதை நானே காய போட்டுக்கிறேன். நாங்களே அப்பாவை கூப்பிடுறோம், அப்பா இங்க வாங்க, அம்மா இடத்துக்குள்ள நீ வந்து துணி எடுத்து போடு, நான் கிளிப் எடுத்து போடுறேன் ஓகேவா? பாவம் அம்மா நம்மளுக்காக தான் வேலைக்கு போறாங்க. அம்மா நாங்க காய போட்டாச்சுமா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்குமேமா? அட பசங்களா, அம்மாக்கு இப்பெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க போல. என்னங்க, நான் தான் இன்னில இருந்து ஆபீஸ்க்கு போறேன்னு தெரியுதுல, எதுக்குங்க இந்த மாதிரி பண்றீங்க? இதோ கொடிய கட்டுங்க, கொஞ்சம் துணி தான் போட முடியுது, மிச்ச துணி அப்படியே தான் இருக்கு. சரி கலை, அந்த ஒயர் எடு, இந்த பக்கம் சுத்திட்டு அந்த பக்கமும் சுத்தி வச்சிடலாம், ரெடியா இருக்கு. சரி நீ ஆபீஸ் கிளம்பு, நான் துணி எல்லாம் காய வச்சுக்கிறேன். பாவம் காலில இருந்து கிளம்புற, நீ பசங்களை பத்திரமா பாத்துக்கங்க, பாய். எவ்வளவு துணி, மழை வந்தாலும் வந்தது, காயவே போட இடவே இல்ல. அப்பாடி இப்பதான் ஃபுல்லா காய வச்சாச்சு. கேக் கம்பெனி மூடி இருக்கு, எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியலையே. சரி இங்கே உட்காந்து வெயிட் பண்ணி பாப்போம். அட பவித்ராவும் மலரும் வராங்க. என்ன பவித்ரா இங்க வந்திருக்கீங்க? ஆன்ட்டி நாங்க கேக் வாங்கி சாப்பிடலான்னு வந்தோம் ஆன்ட்டி. கேக் கடை மூடி இருக்கு, அதனால தான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு ஆன்ட்டி வந்திருக்கீங்க? நான் கேக் கடையில வேலை செய்ய போறேன் இன்னில இருந்து. ஜாலி ஜாலி. என்ன கேக் கடை மூடி இருக்கு? சரி ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு வந்திருக்கோம், நம்ம இங்கே உட்காந்து வெயிட் பண்ணுவோம். த்ரிஷா, த்ரிஷா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? எங்க அம்மாக்கு இந்த கேக் கம்பெனில தான் வேலை கிடைச்சிருக்கு. என்னது உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? எனக்கு தான் இங்க வேலை கொடுத்தாங்க, அதனால தான் இங்க வந்தேன். யாரு நல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. இதோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இதை எடுத்து நல்லா சூப்பரா கேக் பண்ணணும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கணும், ஃப்ளஃபியாவும் இருக்கணும் சரியா? ஈ கலையாட்டி தாண்டி வின் பண்ணணும். நீங்க கேக்குற மாதிரி பிளெயின் கேக் இருக்கு, விப்பிங் கிரீம் இருக்கு, உங்களுடைய தீம் என்ன தெரியுமா? பார்பி வச்சு செய்யணும், என்ன வேணா செய்யலாம். ஓ பார்பிகள் கேக்கா, சரி நான் செய்யறேன் மேடம். மலர் இங்க ஓடி வா, நீ போய் கேக் செய்வோம்ல அந்த பார்பிகள் எடுத்துட்டு வந்துரு. ஓகே ஆன்டி. கலை ஆன்டி இந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன், இதை வச்சு சூப்பரா கேக் பண்ணி அசத்துங்க. ஓகே மலர். அம்மா அம்மா அவங்களும் சூப்பரா பண்றாங்கம்மா. நமக்கு தான் அந்த வேலை கிடைக்கும், நீ அமைதியாரு சரியா? கடவுளே எங்க கலை ஆண்டிக்கு தான் வேலை கிடைக்கணும், அவங்க தான் சூப்பரா கேக் செய்வாங்க. சரி இருமலர், ஃபர்ஸ்ட் நம்ம விப்பிங் கிரீம் கட் பண்ணி போட்டுக்கலாம், அதுக்கு மேல இதோ கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், அவங்க சொன்ன மாதிரி 100 ml ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிளெண்டர் எடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஆண்டி, ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, நான் மிக்ஸ் பண்றேன் ஆண்டி. சரி சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், போட்டு 5 minutes இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பரான விப்பிங் கிரீம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன சூப்பரான பாபி ஜாய் கேக் ரெடி தான். ஆண்டி ஆண்டி என்ன கலர் போடலாம்? ஆ இதுக்கு பிங்க் கலர் போடலாமா? சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி பிங்க் கலர் போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடலாம். ஆண்டி ஆண்டி பேபி பிங்க் போடுங்க ஆண்டி, ரொம்ப பிங்க் போட்டுறாதீங்க. சரி மலர், இதோ இந்த பார்பிகள் எடுத்து நடுவில் இன்செக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ராக் டிசைன் வேணும்ல, அதனால எக்ஸஸாக இருக்க கேக்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆண்டி ஆண்டி பார்த்துடுங்க, ஃப்ராக் மாதிரி இருக்குமா? வெயிட் பண்ணு, கொஞ்சம் நிதானமாக எடுத்தோம்னா ஃபுல்லாக ஃப்ராக் மாதிரி வந்துடும். ஹை சூப்பர் ஆண்டி. இதுக்கே சூப்பர் சொன்னா எப்படி, மேலெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம், அதுக்கு மேலே நம்ம க்ரீம் செஞ்சுருக்கோம்ல அதை எடுத்து மேலே ஊற்றலாம். ஆண்டி என்னது இது, இந்த க்ரீம் இப்படி இருக்கு, நிற்கவே மாட்டேக்குது. நம்ம செஞ்ச க்ரீம் வந்து ஐஸ்கிரீம் கேக்கு, அதனால ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருக்கும் சரியா? அந்த டால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் செஞ்சு வச்சிருக்கோம்ல அதை எடுத்து நல்லா போர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போர் பண்ணிட்டு நல்லா ஈவனாக தடவி விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், சூப்பராக கவுன் ரெடி ஆயிரும். ஆன்ட்டி இதை பார்க்க கவுன் மாதிரியே இல்லை ஆன்ட்டி. வெயிட் பண்ணு மலர், இதோ நான் நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன சூப்பரான ஒரு கவுன் தானே வேணும், அதுக்கு நான் ரெடி பண்ணுறேன் பாரு. இதோ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சா, பேக் சைடும் நல்லா நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம்.
ஹாய், இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு ஆண்டி, ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கு மேல இந்த மாதிரி கிளிட்டர்ஸ் எல்லாம் போடலாமா? ஆ ஓகே ஓகே, அந்த கிளிட்டர்ஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுறலாம். ஆண்டி, உங்களுடைய பார்பி கேர்ள் செம்ம சூப்பரா இருக்கு ஆண்டி. ஒரு நிமிஷத்துல செம்ம சூப்பரா பண்ணிட்டீங்களே. ஆ, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இது எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். இன்னும் பேக் சைட்லாம் கவுன்ஸ் இருக்குல்ல, அங்கே போட்டுடலாம். ஆண்டி, ரியலான பார்பி கேர்ள் மாதிரியே இருக்கு. இது கேக் மாதிரியே இல்லை தெரியுமா? ஓகே ஓகே, இதுக்கு மேலே இன்னும் இந்த பீட்ஸ் மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா போல் மாதிரி வச்சிடலாம். பார்க்க இன்னும் டெக்கரேஷனாக இருக்கும். மேடம், நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மேடம். வாவ், வெல் டன், சூப்பராக இருக்கு. 1 மினிட்ல இவ்வளோ அழகான டெக்கரேஷனா கலக்கிட்டீங்க கலை. நெக்ஸ்ட் பி டீம் நீங்கள் ரெடி பண்ணுங்க, யாது நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அம்மா அம்மா, அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க, ப்ளீஸ்மா நமக்கும் பண்ணணுமா? நம்ம கிட்ட பொம்மை கிடையாதே. சரி, வீட்டில் இருந்துச்சுல, அதை போய் எடுத்துட்டு வா. ஓகேம்மா, இந்தாங்க பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா, என்னம்மா அது இத்தனோண்டு கேக் பண்ணுறீங்க? வெயிட் பண்ணு, எனக்கு பெரிய கேக் செஞ்செல்லாம் பழக்கம் கிடையாது, சின்ன கேக் தான் செய்ய தெரியும். அதனால தான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம், அதுக்கு நடுவில் இந்த மாதிரி இன்செக்ட் பண்ணிக்கலாம் இந்த குட்டி பார்பியை. அம்மா, அவங்கள மாதிரியே பெருசாக பண்ணுங்கம்மா. ஹேய், எனக்கு தான் செய்ய தெரியாதுன்னு சொல்கிறல. வெயிட் பண்ணு, இதுவும் ஒயிட் க்ரீம் இருக்குல்ல, அதில் நம்ம எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி அங்கே எங்கே பண்ணாதான் அந்த ஷேடட் நமக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம போர் பண்ணிடலாம். ஓகேம்மா, ஹை போர் பண்ணது எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம க்ரீமியாக இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? இரு இரு, அப்புறமா டேஸ்ட் பண்ணிக்கும். ஃபுல்லாக பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு இந்த பார்பி இருக்குல்ல, அதுக்கு மேல் ட்ரெஸ் போட்டுடலாம். நல்லா போட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி நம்ம பேக் சைட்லாம் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அம்மாம்மா, கிளிட்டர் ஆட் பண்ணுங்கம்மா, இந்தாங்கம்மா. ஓகே, அதோ பக்கத்தில் வச்சுருக்கோல்ல, அந்த கிளிட்டர் எடுத்துகிட்டு வா. நம்ம மேலே இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம், அதை விட நம்மளது தான் சூப்பராக இருக்க போகுது. சரி சரிம்மா, இது பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், நான் பண்ணவா? சரி ஓகே, நீயே பண்ணு. அம்மா, உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் வேலை கிடைச்சிட்ட உடனே எனக்கு தினைக்கும் கேக் செஞ்சு தரணும், சரியா? ஓகே ஓகே, அதெல்லாம் செஞ்சு தரலாம். இதோ ஸ்ப்ரிங்கிள் பண்ண விடு, இதை எடுத்து இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு சைடில் வாக்கில் போட்டு அடித்தோம்னா அழகாக போய் அந்த கேக்கில் ஒட்டிக்கும். ஆமாம்மா, ஆண்டி ஆண்டி, நாங்களும் ரெடி பண்ணிட்டோம் ஆண்டி. அட பரவாயில்லையே, ரெண்டு பேருமே கேக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே ஒரே மார்க் தான் போட்டிருக்கேன் நான். ஆண்டி, அப்போ யாருக்கு ஆண்டி வேலை கிடைக்கும்? வெயிட் பண்ணுங்க, நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் நல்லா இருக்கணும்னு சொன்னேன், ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டு, டேஸ்ட்டு வைஸ் யார் கரெக்டாக இருக்கோ அந்த டெக்ஸ்சர் எல்லாம் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு தான். ஃபஸ்ட்டு கலையோட கேக் கட் பண்ணி பார்க்கலாம். அட, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. இதோ கேக்குனா இப்படி தான் இருக்கணும், வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சி போகணும். ஐஸ்கிரீம் கேக்குனா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு த்ரிஷா அவங்க அம்மாது. த்ரிஷா அம்மா, என்னது கேக்கு கட் பண்ணவே முடியல? ஐயோ, இந்த மாதிரி ஜாம் மாதிரி இருந்தா கஸ்டமர்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இது பிளேட்ல இருந்து எடுக்கவே வரல, எப்படி சாப்பிட முடியும்? டேஸ்ட்டும் நல்லா இல்ல, டெக்ஸ்சரும் நல்லா இல்ல. இதுவும் கலை பண்ணிருக்காங்க பாருங்க, கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணா அவ்வளோ சாஃப்டா வரணும், உள்ளெல்லாம் நல்ல கேக் இறங்கி இருக்கு க்ரீம். இந்த மாதிரி தான் பண்ணணும் கேக்குனா. இப்போ வேலை கிடைச்சிருக்கிறது யாருக்குன்னா கலைக்கு தான். ஏ சூப்பர் சூப்பர் ஜாலி, ஆண்டி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. கலை, இனிலேருந்து கேக் கம்பெனிக்கு மேனேஜர் நீங்கள் தான். எங்கள் அம்மா பண்ண கேக் தான் நல்லா இருந்துச்சு, உங்கள் கேக் நல்லா வேலை. ஆண்டி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? அந்த த்ரிஷாக்கு எப்பவுமே இதே வேலை தான். ஓகே கலை, இந்த கேக்கெல்லாம் எடுத்துட்டு உள்ளே வாங்க. சரிங்க மேடம், ஃபஸ்ட்டு இதை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் கேக்லேருந்து இந்த டால் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு இன்னொரு டால் இருந்ததில் இதுவும் எடுத்துடலாம்.